Hi friends, இந்த வீடியோல நாம பார்க்க இருப்பது சிம்பாவேயில் ஏற்பட்டு வருகின்ற தொடர் வறட்சி பற்றி. இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இன்ன நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாட்டி சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி கொள்ளுங்க. சிம்பாவே நாடானது மிகவும் வறுமை கொண்ட ஆப்பிரிக்க நாடாக காணப்படுகின்றது. இங்குள்ள மக்கள் பஞ்சம், பசி, பட்டினி முதலானவற்றோடு வாழ்கின்றார்கள். இது போன்ற விளைவுகள் வறட்சி காரணமாக ஏற்படுகின்றது. அண்மை காலமாக சிம்பாவே நாட்டில் அதிகளவிலான வறட்சி நிலைகள் ஏற்படுகின்றது. இது காலநிலை மாற்றத்தினால் ஏற்படுகின்ற விளைவாக கூறப்படுகின்றது. 2019 சிம்பாவே நாட்டில் தொடர்ச்சியான வறுமையானது வறட்சியும் தலைவிரித்து ஆடுகின்றது. இதனால் அதிகளவிலான மக்கள் மற்றும் தாவர விலங்குகள் பாதிக்கப்பட்டுள்ளது. 2019 அக்டோபர் மாதம் தொடக்கம் கடுமையான வறட்சி நிலைமைகள் ஏற்பட்டுள்ள வண்ணமே காணப்படுகின்றது. இந்த வறட்சிக்கு பிரதான காரணமாக எல்நினோவின் தாக்கம் என ஐக்கிய நாடுகள் சபையின் காலநிலை பிரிவு கூறியுள்ளது. இதன் காரணமாக இங்குள்ள 100 யானைகள், 10 சிங்கங்கள் சிம்பாவேயின் 1000 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாம். இந்த வறட்சி காரணமாக அண்மை கால தரவுகளின்படி 200 யானைகள் இறந்துள்ளது. இது உணவு மற்றும் நீரின்றிய காரணத்தினால் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக மனா குள பகுதிகள் மற்றும் குவான்ஸ் தேசிய பூங்கா ஆகியவற்றில் உள்ள யானைகளே இவ்வாறு இறந்துள்ளது. இது மட்டுமல்லாது 600 யானைகள், 2 அசுர சிங்கங்கள், 50 எருமைகள், 40 ஒட்டக சிவிங்கிகள் ஆகியன 2000க்கும் மேற்பட்டவை நதிக்கரை ஊடாக தெற்கு சிம்பாவினை நோக்கி நகர்ந்துள்ளது. சிம்பாவேயில் 2020 உணவு தட்டுப்பாடு நிலவும் எனவும் ஐக்கிய நாடுகள் சபை கூறுகின்றது. இது மட்டுமல்லாது இந்த வறட்சி காரணமாக 5 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த பகுதியில் உள்ள தேசிய பூங்காக்களில் 85,000 யானைகள் வாழ்கின்றது. எதிர்காலங்களில் இவை 55,000 குறைவடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று நடைபெறுகின்ற வறட்சி காரணமாக நீர் இல்லாது புல்வெளிகள் அதிகளவில் அழிவுற்று காணப்படுகின்றது. இது தவிர மக்களுக்கும் விலங்குகளுக்கும் நீர் உணவு இன்றிய காரணத்தினால் விலங்குகள் மற்றும் மனிதர்களுக்கு இடையே முரண்பாடுகள் ஏற்படுகின்றது. இந்த முரண்பாடுகள் காரணமாக 5 வருடங்களுக்கு முன்பு 200 மக்கள் கொல்லப்பட்டார்கள். சிம்பாவேயில் இன்று உள்ள வறட்சி காரணமாக 200 யானைகள் இறந்தாலும் ஏற்கனவே உணவு வேட்டையாடல் போன்ற காரணங்களினால் 22 யானைகள் மக்களினால் கொல்லப்பட்டுள்ளது. சிம்பாவே நாடு யானைகளினை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அதன் மூலம் வருமானத்தினை பெற்றுக்கொள்கின்றது. வருடாவிடம் சீனாவுக்கு 100 யானைகள் ஏற்றுமதி செய்து அதன் மூலம் 3 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்தினை பெற்றுக்கொள்கின்றது. இது மட்டுமல்லாது வேறு நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்து 40 மில்லியன் அமெரிக்க டாலரினை வருமானமாக பெற்றுக்கொள்கின்றது. எவ்வாறாயினும் இந்த வறட்சி காரணமாக இந்த ஏற்றுமதி வாய்ப்புகள் குறைவாகவே காணப்படுகின்றது. எதிர்காலங்களில் இந்த ஏற்றுமதி நிலைமைகள் சர்க்கல் நிலையினை அடைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. இதன் காரணமாக சிம்பாவேயின் பொருளாதார ரீதியான தாக்கங்கள் பின்னடைவிலேயே இருக்கிறதாக கூறப்படுகின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ அமைந்திருக்கும்னு சொல்லி நான் நினைக்கின்றேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.